ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். ஆக்சுவலாக நான் நேற்றே பற்றி பேச நினச்சேன். நான் இன்றைக்கி மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும் நேற்று எனக்கு தெரியும். ஏன்னா நான் டேட்டாஸ் எல்லாத்தையும் செக் பண்ண விட்டேன், வீடியோ போட முடியல நேற்று ஃபங்க்ஷன்ஸ் வெளியே போனதுனால. ஸோ அதனால் தான் மிஸ் பண்ணிட்டேன். இல்லாட்டி நான் கால் நைட்டு வீடியோ போட்டதை கூட அது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் மேபி. சரி, மிஸ் பண்ணிட்டேன் நான் ஆக்சுவலாக. ஏன்னா நான் ஆனால் இவ்வளோ பாசிட்டிவாக போடணும் எதிர்பார்க்கல. பட் ஆனால் 100 பாயிண்ட் ப்ளஸில் இருக்கும் நிஃப்டி க்ளோஸ் ஆகும்போது. ஏன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருந்துச்சு. எப்படி நான் சொன்னேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஆக்சுவலாக இந்த இது வந்து ப்ராஃபிட் புக்கிங் தான் நடந்திருக்கே தவிர ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் இல்லைன்னு நான் ஆல்ரெடி தெரிய நம்மளோட பாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே நான் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக வந்து இது ப்ராஃபிட் புக்கிங் தான் தவிர ரிவர்சல் கிடையாது, கவலைப்படாதீங்க அப்படின்றதுக்காக. ஏதாச்சும் சொன்னோம், நம்ம டாலர் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகலை. ஆக்சுவலாக டாலர் இன்க்ரீஸ் ஆகாதனால நம்ம பணம் வந்து வெளியே போகல, திருப்பி இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளதாக வரப்போகுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த பணத்தை திருப்பி பைங் தான் பண்ணுவாங்க. கண்டினியூஸாக வேறு வேறு ஸ்டாக்கில் மேபி பைங் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து டவுன், கிட்டத்தட்ட நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்ஸ் கிட்ட டவுன் ஆயிடுச்சு. பட் ஆனால் விக்ஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸே ஆகாமல் இருக்குது. கண்டினியூஸாக இன்க்ரீஸே பெருசாக ஆகாமல் இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த டவுன் வந்து கண்டினியூஸாக தொடராது. எப்படி இருந்தாலும் இது வந்து ஒரு டெம்பரவரி தான் அப்படின்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால தான் நான் சொன்னேன். ஸோ முடிஞ்சது முடிஞ்சிச்சு, இனிமேல் நம்ம கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறதுனால முடிஞ்ச வரைக்கும். இன்றைக்கி ஆக்சுவலாக என்ன நடந்து பார்க்கலாம். நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாத வியூ தான். ஒரு 250 புள்ளி மேலே பாசிட்டிவாக முடிஞ்சது, ரொம்ப ரொம்ப சஸ்டெயின் பண்ணி ரொம்ப டஃப்பாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க மேலே. கன்ஃபார்மாக பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 650 பாயிண்ட் மேலே போயிருக்கு. ஸோ நான் ரெண்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நிஃப்டி ஒரு 100 பாயிண்ட்டு இல்லாட்டி 120 பாயிண்ட், 150 பாயிண்ட்டுக்குள்ளே மேக்ஸிமம் ஏறும். பேங்க் நிஃப்டி ஒரு 300-350 பாயிண்ட் மேலேயே நிற்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் பயங்கரமாக வந்து பூஸ்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க மேலே. ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஏது பண்ணுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த பேங்க் நிஃப்டி நிஃப்டி இந்த ரெண்டு தான் வச்சுருந்தேன். இதான் வந்து கரண்ட் பொசிஷன், -300 இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து இன்வெர்டர் அயன் ஃப்ளை வச்சுருக்கேன் இதில், பேங்க் நிஃப்டியில். ஓகேங்களா, இன்வெர்டர் அயன் ஃப்ளை வச்சுருக்கேன். அதில் வந்து 410 ரூபா லாஸில் காட்டுது. நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை ஒன்று வச்சுருக்கேன், அது வந்து பார்த்திங்கன்னா 105 ரூபா வந்து பாசிட்டிவாக காட்டுது. ஆக்சுவலாக நிஃப்டிலேயும் வந்து பட்டர்ஃப்ளை அயன் ஃப்ளை இதில் காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஓகேங்களா, ஆக்சுவலாக நிஃப்டிலேயும் அயன் ஃப்ளை தான் வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 105 ரூபா பாசிட்டிவ்லாம் காட்டுது. எப்படி என்னன்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நான் ட்ரேட் பண்ண டீடெயில்ஸ் பார்க்கலாம். இன்ட்ராடே வந்து நீங்கள் நான் பண்ண கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. பட் ஆனால் அதை ஹேண்டில் பண்ண வெளியே வந்துட்டேன். எப்படி வந்தேன், எதை மேனேஜ் பண்ணேன், எப்படி பொசிஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா, இதான் வந்து நேற்று வரைக்கும் என்னோடய பொசிஷன் இருந்துச்சு, என்னோடய பிரேக் இவன் தான் இருந்துச்சு, இந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஓகே அப்படின்ற மாதிரி தான் என்னோடய பிளான் பண்ணியிருந்தேன். மேக்ஸிமம் ப்ராஃபிட் 6500 ரூபா கிட்ட, மேக்ஸிமம் லாஸ் 852 ரூபா கிட்ட இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணலாம், மார்க்கெட் வந்து மேலே போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் ஒரு 12 மணி 1 மணி போல் பார்த்தேன் மார்க்கெட்டு. ஓரளவு டிசெண்டாக மேலே ஏறிஞ்சு ஒரு 180-170 பாயிண்ட் மேலே. சரி, இதுக்கு மேலே பெருசாக மூவாறது பாசிபிலிட்டி இல்லைன்னு புட் ஆப்ஷன் தான் அட்ஜஸ்ட் பண்ணேன். ஓகேங்களா, வேறு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இதில் பண்ணல. புட் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இங்கே 17650 புட் ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அதை கட் பண்ணிட்டேன். ஏன்னா ப்ரீமியம் வந்து 94 ரூபாய்க்கு நான் செல் பண்ணியிருந்தேன், இப்போ வந்து அது 24 ரூபாய்க்கு வந்துச்சு. ஸோ அதனால் அதை கட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். அதுக்கு அகேன்ஸ்டாக வந்து 17700 கால் புட் ஆப்ஷன் வந்து நான் செல் பண்ணிட்டேன். ஓகேங்களா, பஸ் சரி பை பண்ணிக்கிட்டேன், அதை செல் பண்ணிட்டு இதை பை பண்ணிக்கிட்டேன். 32 ரூபா ப்ரீமியம். ஆக்சுவலாக நான் டெபிட் கொடுத்துருக்கேன். பட் ஆனால் ஒரு 10 பாயிண்ட் தான், ஆனால் நான் 10-12 பாயிண்ட் தான், அது 38 பாயிண்ட் நான் சேவ் பண்ணிருக்கேன். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் என்னோடய பொசிஷன் இருக்குது. ஸோ மார்க்கெட் மேலே போனால் எனக்கு வந்து இதுக்கு மேலே எவ்வளோ மேலே போனாலும் சரி 1250 தான் லாஸு. ஆனால் கீழே போச்சுன்னா எனக்கு ஒரு பெரிய ஒரு 6000 ரூபாய் வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை, அதிகமாக இருக்குது. நோ ப்ராப்ளம், இதை நான் அப்படியே தான் ஹோல்ட் பண்ணுவேன். பெருசாக நான் இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இதுக்கு மேலே பண்ண மாட்டேன். நாளைக்கு புல்லிஷ் ஆனால் கூட நான் வேறு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் போடுவேன் தவிர நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து என்னை பொறுத்த இதுக்கு மேலே பெருசாக புல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கொஞ்சம் கம்மி தான், 18-100 மேலே போகாது. ஸோ அதுக்கேற்ற ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் போடலான்ட்டுருக்கேன் நான். அது எப்படின்றது நாளைக்கு புல்லிஷ் ஆனால் போடுவேன், வேறு ஷாஸ்னா அப்படியே விட்டுருவேன். ஏன்னா வேறு ஷானா நம்மளோட ரேஞ்சுக்குள்ளே வந்துடும். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கீழே போனால் கூட நமக்கு 1100 ரூபா கம்பல்சரி ப்ராஃபிட் இருக்குது. 1100 ரூபான்னு வச்சால் கூட கிட்டத்தட்ட 2% மேலே ப்ராஃபிட் கன்ஃபார்மாக. ஸோ அது இருக்குது. ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா, ஸோ அதனால் இது அப்படியே விட்டுருவேன். அடுத்தது வந்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில் இன்வெர்டர் பட்டர் அயன் ஃப்ளை தான் போட்டிருக்கேன்னு சொன்னேன். அது எப்படின்றத அதோ காட்டுறோம் ஒரு நிமிஷம். யா, பேங்க் நிஃப்டின்னு ஓப்பன் பண்ணிட்டா மோஸ்ட்லி வந்து அயன் ஃப்ளைல என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ராடலில் இருக்கிறத பை பண்ண செல் பண்ணுவாங்க, ஸ்ட்ராங்கலில் தூரமாக இருக்கிறத பை பண்ணுவாங்க. கரெக்டுங்களா, ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டார்டில் பை பண்ணுறேன். ஏன்னா வந்து ஓலடைல் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்கெட்டு கண்டிப்பாக வந்து ஓலடைலாக இருக்கும், மேபி கிராஸ் பண்ணுறது பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது, கிராஸ் பண்ணுறதுக்கானப்பா அப்படின்னு நினச்சிட்டு ஸ்டார்டில் இருக்கிறத பை பண்ணிட்டு ஸ்ட்ராங்கில் இருக்கிறத செல் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39400 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுத்தையும் பை பண்ணேன். கீழே வந்து 39000 புட் ஆப்ஷனை செல் பண்ணிக்கிட்டேன், மேலே 39800 கால் ஆப்ஷன் செல் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, ஸோ என்னோடய பிரேக் இவன் பார்த்திங்கன்னா எவ்வளோ பார்த்தீங்கன்னா கீழே வந்து 39065, மேலே 39735. ஆக்சுவலாக இப்போ மார்க்கெட் பேங்க் நிஃப்டி எவ்வளோ இருக்குது, 39763 இருக்குது. 63 என்னோடய ஒரு 30, என்னோடய பிரேக் என்னோட ஒரு 30 பாயிண்ட் மேலே தான் இருக்குது. ஸோ நாளைக்கு புல்லிஷ் ஆச்சுன்னா நான் இதை அப்படியே விட்டுருவேன், ஒன்றும் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து புல்லிஷில் போனால் நமக்கு அந்த ப்ராஃபிட் தான். கரெக்டுங்களா, நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி பார்த்திங்கன்னா
புல்லிஷில் போனால் ப்ராஃபிட் மேலே ஃப்ளாட்டாக இருக்குது, கீழே மட்டும்தான் சென்டரில் கரெக்டாக 30,400 முடிஞ்சால் மட்டும்தான் நமக்கு ஒரு 8,300 கிட்ட லாஸ் வரும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு வந்து மார்க்கெட் எப்படி மூவாக சொல்லி பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் இதை அட்ஜஸ்ட்மெண்ட் கை. இப்போ நான் என்ன பொறுத்த வரைக்கும் 30,000 கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா நான் இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் 40,000 கிராஸ் பண்ணிச்சுன்னா நான் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இதை கையை வைக்க மாட்டேன். ஏன்னா திருப்பி ரிவர்ஸ் ஆகி 30,400 வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கஷ்டம் தான். ஸோ அதனால் நான் இதை அப்படியே விட்டுருவேன். எனக்கு கம்பல்சரி 4% ப்ராஃபிட் இதில் இருக்குது. ஸோ அதனால் அது நான் இதுக்கு மேலே பெருசாக எதிர்பார்க்கல. ஏன்னா வந்து மார்க்கெட்டு இது எனக்கு தந்ததே ஒரு பெரிய ரிட்டன் தான். ஸோ பார்க்கலாம் நாளைக்கு எப்படி மூவ் ஆகுதுன்னு. ஓகேங்களா, ஒரு வேளை வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது இதில் இருந்து கீழே இறங்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணும். அது எப்படின்றது நான் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம பை பண்ணது எதுன்னு உங்களுக்கு தெரியும், 39,400 கரெக்டுங்களா, கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன். ஓகேங்களா, மேபி நாளைக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து மேலே ஏறுது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா 39,400 இங்கே காட்டுறேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இந்த ரெண்டு தான் நம்ம பை பண்ணிருக்கோம் கரெக்டுங்களா, இது பையி இது வந்து செல்லு. ஓகேங்களா, செல் பண்ணிருக்கோம். இப்போ மார்க்கெட் வந்து நாளைக்கு பூம் ஆகி நாளைக்கு ஒரு 100 பாயிண்ட் மேலே ஏறுது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக ஒரு 20% ஏறினா கூட சொல்கிறேன், இது 39,400 கால் ஆப்ஷன் 20% ஏறினா கூட எவ்வளோ 130 ரூபா. ஸோ 130 ரூபா வந்துடும் நமக்கு இதில். ஸோ 130 ரூபானா கிட்டத்தட்ட 780 ரூபா கேட்டால் இது வந்துடும். ஓகேங்களா, இது வந்து ஒரு 50% ஏறணும் கூட 35 ரூபா தான். ஸோ பெருசாக பிரச்சனை இல்லை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி இந்த கால் ஆப்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா இது வந்து ஒரு 10% கூட ஏறாது, எனக்கு 10% 12% தான் ஏறிருக்கும். ஸோ பெருசாக பிரச்சனை இல்லை. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இறங்கியிருக்காது, இதில் நமக்கு செல் பண்ணதில் வந்து நஷ்டம் தான் இதில் மோஸ்ட்லி. பட் ஆனால் இந்த கால் ஆப்ஷனில் இல்லை ப்ராஃபிட் வந்துடும். ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி கீழே இறங்குச்சு அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதையும் இதுதான் செல் பண்ணிருக்கோம் கரெக்டுங்களா. இப்போ இதையும் செல் பண்ணும்போது இது வந்து பெருசாக ஏற ஏறாது, ஒரு 10% இல்லை 20% 30% கூட ஏறட்டும், 30% ஏறினா கூட இது வெறும் எவ்வளோ ஆச்சு 35 ரூபா 3 ரூபா 10 ரூபா தான் ஏறும் பாயிண்ட். ஆனால் இது வந்து கீழே இறங்குச்சுன்னா கிட்டத்தட்ட 370 ரூபா இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 20% இருந்தால் கூட 37 65 ரூபா 65 பாயிண்ட் கிட்ட போயிடும். ஸோ 10 பாயிண்ட் தான் நமக்கு புட் ஆப்ஷனில் லாஸ், இதில் 65 பாயிண்ட் ப்ராஃபிட் இருக்குது. ஸோ 15-10 பாயிண்ட் இதில் போனாலும் மீதி 55 பாயிண்ட் நமக்கு கால் ஆப்ஷனில் ப்ராஃபிட் இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பை பண்ணிருக்கோம். பை பண்ணதில் இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மணியில் இருக்குது ஒரு 4 காலம் தள்ளி. ஸோ இது வந்து பெருசாக ப்ளே ஆகாது, ஒரு 5% கிட்ட தான் டவுன் ஆகிறது பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ 5% ஒரு 30 பாயிண்ட் கிட்ட லாஸ் ஆகும். ஓகேங்களா, அதே மாதிரி இது ஒரு 10% ஏறினா கூட 10-20% கூட ஏறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து அவுட் ஆஃப் சமனில் இருக்கிறதுனால 20% ஏறினா கூட 14 பாயிண்ட் 15 பாயிண்ட். ஸோ இந்த 30 பாயிண்ட்டில் 15 பாயிண்ட் வச்சு மீது 15 பாயிண்ட் ப்ராஃபிட் இருக்குது, இது ஒரு 55 பாயிண்ட் ப்ராஃபிட் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 60 பாயிண்ட் கிட்ட நமக்கு ப்ராஃபிட் எடுத்துக்கிற பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கீழே வந்துச்சுன்னா மேபி, மேலே போச்சுன்னா ஆஸ் யூஷுவல் நான் க்ளோஸே பண்ண தேவையில்லை. ஏன்னா வந்து மேலே போச்சுன்னா நமக்கு பிரேக் ஈவன் தாண்டி போயிடும், 1600 ரூபா 4% கம்பல்சரி ப்ராஃபிட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1600 ரூபா கம்பல்சரி ப்ராஃபிட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. கீழே வந்தால் மட்டும்தான் நம்ம நாளைக்கு இந்த இது வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படின்றது நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, நானும் கண்டிப்பாக வந்து போகிறேன், முடிஞ்சால் லைவ் வந்தால் வரேன், அப்படி இல்லை அப்படின்னா வந்துடுறேன். இன்றைக்கி லைவ் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு, நான் போகலான்னு நினச்சேன். மார்க்கெட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்ததுனால எனக்கே ஒரு மாதிரி இதாகிடுச்சு, லைட்டாக கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு, கண்டினியூஸாக பூம் ஆகிட்டுருக்கனால. ஸோ அதனால் லைவ் வர முடியல, வேறு ஒன்றும் இல்லை. இதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தோம் இன்றைக்கி. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 9,400 ரூபா கிட்ட லாஸும் காட்டும். பட் ஆனால் இது வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணனால வந்து இந்த லாஸ் காட்டுது, மற்றபடி வேறு எதுவும் பெருசாக கிடையாது. ஏன்னா என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுன்றது எல்லாருக்கும் தெரியும். நம்மளது கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வந்து நிஃப்டிலையும் பண்ணியிருந்தோம், பேங்க் நிஃப்டிலையும் இதுலேயும் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, அந்த ரீசனுக்காக தான் இது காட்டுது. ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்ல, அது அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, ட்ரேட் பண்ணுன்றதை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக இதில் டைம் வந்து வேறு மாதிரி இருக்கும், ஏன்னா வந்து காலையில் என்னோடய வாட்சில் வந்து இதில் மொபைலில் வந்து டைம் வேறு மாதிரி செட்டிங்கு. ஸோ அதனே கவனிக்கல, அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, காலையில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் என்ன பண்ண அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து நான் கரெக்டாக இது வந்து ஒரு 9:50 போல் தான் இறங்கினேன். ஓகேங்களா, 9:50 போல் தான் உள்ளே என்ட்ராங்கன்னா அப்போ மார்க்கெட் வந்து எதில் இருந்துச்சுன்னா 17,770 இருந்துச்சு. ஓகேங்களா, இந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு மார்க்கெட்டு. இந்த ரேஞ்சில் இருக்கும்போது தான் சரி ஓகே மந்த்லியில் ஒரு பட்டர்ஃப்ளை போட்டு பார்த்துடலாம், ஐன் ஃப்ளை போடலாம். ஏன்னா வந்து பேங்க் நிஃப்டி நிஃப்டி அப்படியே வாட்ச் பண்ணுறத விட ஒரு 70 பாயிண்ட் மேலே ஏறிச்சு, இன்னொரு 50 பாயிண்ட் இல்லாட்டி 70 பாயிண்ட் தான் 230 பாயிண்ட் உள்ள தான் இருக்கும். சரி ஓகே ஒரு ஐன் ஃப்ளை வந்து போட்டு விடுவோம், மேலே 70 பாயிண்ட் கீழே 70 பாயிண்ட் போனாலும் நமக்கு லாஸ் வராது மாதிரி அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஐன் ஃப்ளை போட்டேன். அது என்ன ஃப்ளை ஐன் ஃப்ளைன்னா 18,800 கால் ஆப்ஷன் செல் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக 2 செட்டு செல் பண்ணேன், 18,800 கால் ஆப்ஷனில் 2 லாட் செல்லு, 17,800 புட் ஆப்ஷனில் இது ஒரு லாட்டு, இன்னொரு 17,800 புட் ஆப்ஷன் இங்கே இருக்குது 750. ஆக்சுவலாக 800 எடுக்கலாம் நினச்சேன், அதுக்கப்புறம் 750 தான் எடுத்தேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏற ஆரம்பிச்சிச்சு இது ரெண்டு. ஓகேங்களா, கணக்கு பண்ணிங்கன்னா. ஸோ கால் ஆப்ஷனில் 2 புட் ஆப்ஷனில் 2. ஸோ அதுக்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா 4 டோட்டலாக வந்து 4 பை பண்ணிருக்கேன். 18,000 1 இது 2, கீழே வந்து 17,600 2. ஓகேங்களா,
கீழே 17600 மேலே 18200 இரநூறு பாயிண்ட் 17800 தான் கான்ஸ்டண்ட்டாக வச்சு நான் செல் அடித்தேன் ரெண்டுமே. ஏன்னா 770 இருந்துச்சா, 770 இருந்ததுனால நான் 800 வச்சு எடுத்தேன். கொஞ்சம் சேஃப்டிக்கு 750 புட் ஆப்ஷன் இருக்கட்டும் அப்படின்றதுனால 750 புட் ஆப்ஷன் வச்சு எடுத்தேன். ஓகேங்களா? ஸோ 2x2 செல்லு இது முடிஞ்சிச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு நான் எடுத்தேன். எத்தனை மணி 10 மணிக்குள்ளே எடுத்து முடிச்சிட்டேன். ஓகேங்களா? எடுத்து முடிச்சோட திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே ஆரம்பிச்சிச்சு. அதாவது 17800 கிட்ட போயிடுச்சு. சரி 800 கிட்ட போயிடுச்சு. சரி ஓகே, நமக்கு வந்து நான் எடுக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஆர்டரில் போட்டதுனால கொஞ்சம் ஸ்லிப்பேஜ் அதிகமாக இருந்தது. அப்பயே வந்து ஒரு 500 கிட்ட லாஸ் ஆயிடுச்சு எனக்கு இனிஷியலாகவே. ஓகேங்களா? எடுக்கும் போதே எனக்கு ஒரு 500 லாஸில் தான் இருந்துச்சு. ஸோ அதை எப்படியே மேனேஜ் பண்ணணும் பொசிஷன் அப்படி சொல்லி பார்த்துட்டு திருப்பியும் 17800 புட் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ரெண்டு லாட்டை வந்து கால் ஆப்ஷன் ஒரு லாட்டு, புட் ஆப்ஷன் ரெண்டு லாட். ஓகேங்களா? செல் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு அகேன்ஸ்டாக வந்து 18000 கால் ஆப்ஷன் ரெண்டு லாட்டு பை, புட் ஆப்ஷன் ஒரு லாட்டு, அதுக்கப்புறம் புட் ஆப்ஷன் இங்கே ஒரு லாட். ஓகேங்களா? இது செகண்ட் லாட் புட் ஆப்ஷன் போய் பண்ணிட்டேன். இப்போ என்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டைமில் 17800 காலில் 4 செட்டு இருக்குது செல்லு, 18000 சியில் 4 லாட் பை இருக்குது. ஓகேங்களா? இது செல், இது வந்து கால் ஆப்ஷன். புட் ஆப்ஷனில் 17800 பிஇயில் 4 லாட்டு செல்லு இருக்குது, சாரி 3 லாட்டு செல்லு இருக்குது. 17750 ஒரு லாட்டு செல் இருக்குது. ஓகேங்க, ஒரு லாட்டு செல் இருக்குது. ஓகேங்களா? புட் ஆப்ஷனு இதுக்கு அகேன்ஸ்டாக பை வந்து 17600 பிஇ 4 லாட்டு பை இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 4 லாட்டு, இதனால அது 4 2 லாட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நான் மார்க்கெட் வந்து கொஞ்ச நேரம் ட்ரேட் பண்ணுறதை நிறுத்திட்டேன். இது எத்தனை மணினா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதுக்கு அகேன்ஸ்டாக வந்து எடுத்தது தான் இது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன். ஏப்பனா கரெக்டாக இங்கேருந்து பாருங்கள், நான் 4:57 7:54 கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர் இது ஒரு 10:30 உள்ளே எடுத்தேன். 10:30 11 மணிக்குள்ளே எடுத்தேன். அதுக்கப்புறம் 1 மணி வரைக்கும் நான் பெருசாக பண்ணல. ஏன்னா மார்க்கெட் கொஞ்சமாக ஏறிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் ட்ராவல் ஆகிட்டு ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா? அப்போதைக்கு விக்ஸ் வேறு பாசிட்டிவாக இருந்தது. விக்ஸ் பாசிட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரீமியம் மேனேஜ் பண்ண முடியல. நான் சென்ட்ரில் அடிச்ச செல் வந்து ப்ரீமியம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. கொஞ்சம் அவையில் இந்த ரெண்டு பக்கம் இந்த பை வந்து ப்ரீமியம் அதிகமாக ஏறல. ஸோ அதான் நான் பை பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் ஏறல. ஏறாதனால எனக்கு அதில் லாஸ் வந்துச்சு. சென்ட்ரலில் ப்ரீமியம் ஏறிட்டே இருந்ததுனால எனக்கு கீழே இதுலேயும் லாஸ் வந்துச்சு. இதில் சென்ட்ரலில் இருந்து நான் செல் அடிச்சதில்ல. ஏன்னா ப்ரீமியம் ஏறிட்டு இருக்கல ரெண்டு பக்கம் ஃபிக்ஸ் ஏறதுனால அது மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் 180-200 பாயிண்ட் கிட்ட போயிடுச்சு. 180 பாயிண்ட் கிட்டே போயிடுச்சு. சரி, மார்க்கெட் 180 பாயிண்ட் கிட்டே போயிடுச்சு. ஒரு மணி 1.5 மணி போல் இதுக்கு மேலே 180 பாயிண்ட்டுக்கு மேலே போச்சு. இதுக்கு மேலே வேலைக்காகவும் சொல்லிட்டு புட் ஆப்ஷன் மேனேஜ் பண்ணலாம் சொல்லிட்டு புட் ஆப்ஷன் மட்டும் 17800 புட்டு. ஓகேங்களா? ரெண்டு லாட்டை செல் பண்ணிவிட்டு 17600 கால் ரெண்டு லாட்டு பை பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ புட்டில் என்கிட்ட 6 செட்டு இருக்குது. ஆனால் கால் ஆப்ஷனில் என்கிட்ட 4 செட்டு தான் இருக்குது. ஏன்னா கால் ஆப்ஷன் ப்ரீமியம் பயங்கரமாக ஏறிச்சு. ஆக்சுவலாக நான் ரெண்டுமே 300 செல் பண்ணது. கால் ஆப்ஷன் வந்து கிட்டத்தட்ட 450 ஆயிடுச்சு. ஆனால் புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 300 செல் பண்ணது, வெறும் 260-240 அப்படி தான் இருந்துச்சு. அதாவது கால் புட் ஆப்ஷனில் எனக்கு 60 பாயிண்ட் தான் கீழே இருந்துச்சு. ஆனால் கால் ஆப்ஷனில் 110 பாயிண்ட் கிட்ட மேலே ஏறிச்சு. ஸோ இது அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ரெண்டு லாட் எக்ஸ்ட்ரா குவான்டியை வந்து நான் புட் ஆப்ஷனில் செல் பண்ணேன். ஓகேங்களா? செட்டை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணியிருந்தேன் நான் ஒரு 1/2 ஹவர் கிட்ட. சரி சொல்லி என்னோடய பட்டர்ஃப்ளை என்னோடய சைன்ஃப்ளை நிஃப்டியை பார்த்தேன். நிஃப்டியை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரீமியம் 17700 வந்து கட் பண்ணிட்டு 17650 உள்ளே கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா? அவ்வளோதான், இந்த சின்ன கரெக்ஷன் தான் பண்ணேன். வேறு எதுவும் இதில் கரெக்ஷன் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 3:20 இது கரெக்டாக 3:20 ஆக்சுவலாக அப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரி இன்ட்ராடே தான் அதை பண்ணணும் பிளான் பண்ணி மந்த்லி ஆப்ஷன் எடுத்தேன். ஸோ அந்த டைமில் சரி தவளை ரிஸ்க் தவளை சொல்லிட்டு ஒரு லாட்டாக கட் பண்ண ஆரம்பித்தேன் என்னோடய மந்த்லி இதை. அந்த நான் எடுத்திருந்தேன் அது எல்லாத்தையும் அப்படியே கட் பண்ண ஆரம்பித்தேன். டோட்டலாக கட் பண்ணி முடிச்சோன்னு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்றோட கட் பண்ணேன். ஏன்னா எனக்கு ப்ரோக்கரேஜ் கிடையாது. எத்தனை வாட்டி நான் தனித்தனியாக செல் பண்ணாலும் எனக்கு ஒரு கிடையாது, ஒன்றுமே கிடையாது, பிரச்சனை கிடையாது. ப்ரோக்கரேஜ் ஃப்ரீனாலும் நான் ஒன்றோட கட் பண்ணேன். ஏன்னா மொத்தமாக கட் பண்ணும்போது ஸ்லிப்பேஜ் அதிகமாக இருக்குது. அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு சைடாக மூவ் ஆச்சுன்னா கால் ஆப்ஷனை கட் பண்ணுறேன் அப்படின்னா மார்க்கெட் ஏறிச்சுனா புட் ஆப்ஷன் சைடு எனக்கு லாஸ் வந்துடும். அது மாதிரி வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் கால் ஆப்ஷன் ஒன்று ஒரு செட்டை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் புட் ஆப்ஷன் ஒரு செட்டு கட் பண்ண, அப்புறம் திருப்பி புட் ஆப்ஷன் ஒரு செட்டு கட் பண்ணிட்டு கால் ஆப்ஷன் ஒரு செட்டு கட் பண்ணேன். ஓகேங்களா? இதில் எனக்கு மேக்ஸிமம் 2 நிமிஷம் 2.5 நிமிஷம் போதும். எல்லாத்தையும் நான் 5-10 செட்டு இதில் 10 இது பண்ணுறது எனக்கு 2 நிமிஷம் கூட ஆகலை. அப்படியே ஒன்றுனா கல்டிவேட்னே இருந்தேன் ஈஸியாக. ஏன்னா வந்து அப்போ தான் என்னோட இதை வந்து மேனேஜ் பண்ணுவது, ரிஸ்க்கை வந்து மேனேஜ் பண்ண முடியும் அந்த ரீசனுக்காக. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக முடிச்சிட்டேன். லாஸ்ட்டாக வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை எடுத்தேன், மந்த்லியில் பட்டர்ஃப்ளை. ஏன்னா வந்து இது ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் ஆயிடுச்சு, அதனால தான் லாஸ் வந்துச்சு. இதே வந்து இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் இல்லைனா நல்லா ப்ராஃபிட் வந்திருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை எப்படி எடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் ஆக்சுவலாக மந்த்லி ஒரு பட்டர்ஃப்ளை போட்டேன். என்ன பட்டர்ஃப்ளை போட்டிருக்கேன்னா ஆக்சுவலாக 38000 புட்டு கால் இந்த ரெண்டு செல் பண்ணிக்கிட்டேன். 39000 புட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாரி யா கால் வந்து செல்லு இது மறைச்சதாக கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு நல்லங்க. இதை செல் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? 41000 செல்லு,
42.5 பை, ஓகேங்களா? இது ஆக்சுவலாக ஸ்ட்ராங்கல் சொல்லுவாங்க, ஸ்ட்ராடில் ஸ்ட்ராங்கல், ஓகேங்களா? ஆக்சுவலாக அயன் கண்டர் சொல்லுவாங்க, ஏன்னா வந்து பையும் பண்ணுறல நான், அதனால் அயன் கண்டர், ஓகேங்களா? அயன் ஃப்ளை இல்லை அயன் கண்டர். புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 39th செல்லு 38th பை பண்ணிக்கிட்டேன், ஓகேங்களா? ஏன்னா வந்து எனக்கு ரிஸ்க்கும் பெருசாக இருக்கக்கூடாது, அதே தமிழில் ரிவார்ட் சம்திங் எதாவது வந்துடணும். இதிலேருந்து ஒரு 35,000 நான் ஸ்பின் பண்ணிருக்கேன், அட்லீஸ்ட் ஒரு 400 வரட்டுமே, ஒரு 1.5% வரட்டுமே ப்ராஃபிட்டு அப்படின்றதுக்காக நான் எதுவுமே இருக்கிறதுக்காக இது 100 செட்டு போடலான்னு பார்த்தேன். பட் ஆனால் டைம் ஆகிடுச்சு, அதனால் நான் வந்து போட விரும்பலை. ஏன்னா ஒரு செட்டு விழுந்துட்டு ஒரு சைடு வந்து இது விழுகலை, ஆர்டர் விழுகலைன்னா கொஞ்சம் நான் பேனிக் ஆகணும். ஸோ அதனால் ஒரே செட்டை போதும்னு சொல்லி விட்டேன். ஏன்னா நான் எக்ஸிக்யூட் பண்ணுறதும் சரி வெளியேதும் சரி, ரெண்டு செட்டுக்கு மேலே நான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால சிங்கிள் சிங்கிளாக தான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். ரெண்டு செட்டுக்கு 4-5 செட்டு வெளியே வரனாலும் ஒரு சிங்கிள் சிங்கிள் செட்டாக தான் வெளியே வருவேன், ஓகேங்களா? மொத்தமாக வெளியே வந்தனா அது எனக்கு ப்ராப்ளத்தை வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ப்ராஃபிட் எடுத்துக்கணும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் எனக்கு ப்ராஃபிட் வேணும், ப்ராஃபிட் நான் கொஞ்சம் ஈஸியாக எடுத்துருவேன். லாஸ் வராமல் இருக்கிறது பாசிபிலிட்டிஸ் தான் என்னென்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி என்னோட ஆக்ஷன்ஸ் எடுப்பேன், ஓகேங்களா? இதான் என்னோட பொசிஷன் எடுத்துருந்தேன் டோட்டலாக. ஸோ அதை தான் இப்போ உங்ககிட்ட காமிச்சு, ஓகேங்களா? இதோட பட்டர்ஃப்ளை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் என்னன்றது. ஸோ டோட்டலாக வந்து இதான் நம்மளோட பொசிஷன்ஸில் இப்போ தான் இப்படி தான் இருக்குது, ஓகேங்களா? டோட்டலாக நான் ட்ரேட் பண்ணலை. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இனிஷியலாக சொல்லியிருந்தேன், ஆக்சுவலாக இந்த நிஃப்டியில் கிட்டத்தட்ட 500 வந்து பார்த்திங்கன்னா நான் எடுக்கும்போதே வந்து எனக்கு லாஸில் தான் ஓப்பன் பண்ணேன் நான் அப்படின்னு. ஆமாம், கண்டிப்பாக, ஏன்னா வந்து இனிஷியலாகவே. ஆனால் முடியும் போது வந்து பார்த்திங்கன்னா 350 இந்த இதில் லாஸ் வந்து நான் புக் பண்ணுறேன், ஓகேங்களா? ஏன்னா 350 இது 500 காட்டுதுங்களா, 350 லாஸ் இதில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிஃப்டியில் வந்து பட்டர்ஃப்ளையில் கொஞ்சம் முன்னாடி வந்தேன்ல நான், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதிலே தெரியும் உங்களுக்கு இதில் எதுனா, யா இதை பை இதை க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்கு வந்தேன்ல, இதில் வந்து ஒரு 200 கிட்ட இருக்கு பாருங்கள். ஸோ டோட்டலாக 530 இதில் ஒரு 150 கிட்ட காட்டுது. பட் ஆனால் ரியலாக அது லாஸ்ட்லாம் கிடையாது, ஏன்னா அது வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம். ஸோ அது நம்ம இதில் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? பட்டர்ஃப்ளைல எப்படி இருக்குன்றது நம்ம அதில் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இதான் என்னோட கரண்ட் பொசிஷன், இப்படி தான் இருக்குது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன், மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் மேலே இருக்குது, எவ்வளோ தூரம் 290 இவ்வளோ தூரம் மேலே இருக்குது. ஆனால் ஒரு கிளியர் இண்டிகேஷன் கொடுத்துச்சு நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா, பாருங்கள் இந்தியா விக்ஸு 17.23 ஒரே 1% தான் வந்து ட்ராப் ஆயிருக்கு. ஆனால் ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து ஒரு 150 மேலே போயிட்டாவே விக்ஸ் வந்து ஒரு 4-5% வந்து ட்ராப் ஆயிருக்கணும், ஓகேங்களா? பட் ஆனால் விக்ஸ் ட்ராப் ஆகலை அப்படின்னா என்னென்னா, நான் ட்ராப் ஆகலை, ப்ரீமியம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்குது. என்னடா இவ்வளோ தூரம் மார்க்கெட்டே இருக்குது, ப்ரீமியம் கம்மியாக இருக்குன்றே அப்படின்னு சொல்லிக்கிறீங்களா? அதையும் காட்டுறேன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு, ஓகேங்களா? ஆனால் இந்தியா விக்ஸ் வந்து இந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா வந்து இந்த அளவுக்கு கம்மியாக இறங்கியிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன வாலடைலாக இருக்கிற பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து கிராஜுவலாக ஏறினா கூட விக்ஸ் வந்து ட்ராப்பே ஆகலை கண்டிப்பாக. விக்ஸ் ட்ராப் ஆனால் மட்டும்தான் ஒரு வாலடைல் இல்லாத மார்க்கெட்டை மோஸ்ட்லி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். பட் ஆனால் விக்ஸ் ட்ராப் ஆகிறது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, கண்டிப்பாக நாளைக்கு நாளைக்கு வாலடைல் இருக்கிறது பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ட்ரேட் பண்ணுங்கள், அதான் ரொம்ப ரொம்ப நல்லது இருக்கிறதுலே, ஓகேங்களா? ப்ரீமியம் கம்மியாக இருக்குன்னு சொன்ன பார்த்திங்களா, அதை எதை வச்சு சொல்கிறேன்றதை பாருங்கள், சொல்லிடுறேன். ஏன்னா வெள்ளிகளுமே ப்ரீமியம் சுத்தமாக வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க, கால் ஆப்ஷன் ப்ரீமியம் சரி புட் ஆப்ஷன் ப்ரீமியம் சரி ரொம்ப ரொம்ப வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க கிளியராக. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதுலேயும் பாருங்கள், புட் ஆப்ஷன் வந்து பாருங்கள் 30 இருக்குது, கால் ஆப்ஷன் 47 இருக்குது. ஸோ டோட்டலாக கணக்கு பண்ணிங்கன்னா 77, ஓகேங்களா? ஸோ இன்னும் 3 இருக்குது, அப்போ 77.5 26 ஒரு நாளைக்கு ப்ரீமியமும், ஒரு நாளைக்கு ப்ரீமியமும் 26 பாயிண்ட் தான் இருக்குது, ஓகேங்களா? இவ்வளோ கம்மியாக இருக்குது. ஆக்சுவலாக இதுக்கு போன வாரத்தில் நான் பார்க்கும்போது 35-40 கூட இருந்துச்சு ப்ரீமியம், ஒரு நாள் ப்ரீமியம். ஆனால் இப்போ 26 ஆயிடுச்சு, ரொம்ப ப்ரீமியம் வந்து டவுன் ஆயிருக்கு. இத்தனைக்கு விக்ஸ் இறங்கவே இல்லை, விக்ஸ் இறங்காமல் இருந்தது கூட ப்ரீமியம் இவ்வளோ கம்மியானது எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா 26 பாயிண்ட் ரொம்ப என்னை பொறுத்தவரை சீப்பு தான். ஏன்னா வந்து நாளைக்கு காலையில் மார்க்கெட் கொஞ்சம் ஃப்ளாட்டாகவோ இல்லை கேப் அப்பில் ஒரு 20 இல்லை கேப் டவுனில் ஒரு 20-30 இருந்துச்சுனாவே உங்களுக்கு மினிமம் ஒரு 15 ஓப்பனிங்லேயே வந்து காலி ஆகிடும் டைம் வேல்யூ. மீதி ஒரு 10 தான் இருக்குது, அது எனக்கு ஃபுல்லாக வச்சு ஓட்டணும். ஸோ அதனால் ரொம்ப டஃப். பேங்க் நிஃப்டி இதோட ரொம்ப மோசங்க, பேங்க் நிஃப்டி 160 இருந்துச்சு என்ன பொறுத்த வரைக்கும் இது பார்த்திங்கன்னா. ஆனால் இப்போ பாருங்கள் பேங்க் நிஃப்டியில் எவ்வளோ இருக்குது, புட் ஆப்ஷன் 92 கால் ஆப்ஷன் 216 பாருங்கள். புட் ஆப்ஷன் 92 இருக்குது, கால் ஆப்ஷன் 216 இருக்குது, இதுக்கு சம்மந்தமே இல்லை, டபுளாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், இண்டிகேஷனு மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருக்குது. அதனால் கால் ஆப்ஷன் எப்பயுமே நான் கம்மியாக வைக்க மாட்டேன் சொல்லி செல்லஸ் வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க, நான் அதிகமாக தான் வைப்பேன். ஆனால் புட் ஆப்ஷன் சைடு 96 இருக்குன்னா கீழே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையவே கிடையாது, மார்க்கெட்டு மேலே தான் ஏறப்போகுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறதுக்கு வந்து செல் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறது ரொம்ப செல் பண்ணிட்டே இருக்கேன் கண்டிப்பாக, ஏன்னா கீழே தான் இறங்கிட்டே இருக்கும், இனிமேல் வந்து மார்க்கெட் மேலே தான் ஏறிட்டுருக்கோம். அதனால் புட் ஆப்ஷன் வந்த வேலைக்கு செல் பண்ணிட்டு சொல்லி ரொம்ப கீழே இறங்கிட்டே இருக்கு, ஓகேங்களா? அதனால தான் புட் ஆப்ஷன் ரொம்ப சீப்பராகும், கால் ஆப்ஷன் அதிகமாக இருக்குது. இப்போ ரெண்டாவது கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட 300-310 தான் இருக்குது, ஓகேங்களா? 3 அப்போ ஒரு நாளைக்கு 103 தான் இருக்குது. ஆக்சுவலாக 150 மேலே இருந்தது ப்ரீமியம் ஒரு நாளைக்கு டைம் டிக்கே. பட் ஆனால் இப்போ 103 தான் இருக்குது, ரொம்ப ரொம்ப டஃப் தான் எனக்கு கேட்டால் சொல்லணும். ஷுவராக இந்த அளவுக்கு ப்ரீமியம் கம்மியாக இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸ்ட்ராடலில் கூட பாருங்கள், 370 ஒரு 200
60 ஸோ 560 கிட்டே இருக்குது. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் 560ன்றது இன்னும் 3 நாள் இருக்கிறதுக்கே கஷ்டம். ஏன்னா வந்து இது ஆக்சுவலாக எக்ஸ்பீரி அன்னைக்கு புதன்கிழமை சாயங்காலம் க்ளோஸ் ஆகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 350 மேலே இருக்கும், 360 கிட்டே இருக்கும், இன்னும் 200 பாயிண்ட் தான் அப்போ எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகேங்களா, நாளைக்கு ஒரு நாள் இருக்குது, நாளைக்கு ஒரு நாள் இருக்குது. ஸ்டாண்டர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரீமியம் கம்மியாக இருக்குது. ஸோ ரொம்ப ப்ரீமியம் கம்மியாக இருக்கும்போது நமக்கு பிரேக் ஒன்றும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுங்க, எடுக்கிறவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நான் நாளைக்கு பொறுமையாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ரீமியம் அந்த அளவுக்கு ரொம்ப இறங்கும் இல்லை நாளைக்கு ஈஸியாக வந்து ப்ரீமியம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம பைக் பண்ணுறதை. ஓகேங்களா, கிட்டே இருக்கே அது எப்படின்றத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன ட்ரேட் பண்ணேன் என்ன பண்ணுன்றத எல்லாத்தையும் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, கண்டினியூஸாக நம்மளை பார்த்துட்டே இருங்க. பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஐன் வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம், எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம், எப்படி லாஸ் பண்ண வந்தால் எப்படி மேனேஜ் பண்ணலாம் எல்லாத்தையும் நான் கண்டிப்பாக போடுவேன். நான் பண்ணுற ட்ரேட்ஸ் எல்லாமே போடுவேன். ஏன்னா நிஃப்டி வந்து 15 அபோவ் இருக்கும்போது எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் கண்டிப்பாக ட்ரேட் பண்ணுவேன். 15 கீழே போன மாதிரி தான் ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுவேன். ஏன்னா ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது நான் ரிஸ்க் எடுத்து செல் பண்ண மாட்டேன். ஏன்னா பிரேக் ஈவன் ரொம்ப க்ளோஸ் ஆகிடும், அப்போதைக்கு நம்ம ப்ராப்ளத்தில் மாட்டுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.